வடகமேர்களே எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இரண்டாவது முறையாக ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிற இந்த சூழலில் சில அமைப்புகளுக்கு சில விஷயங்களுக்கு அத்தியாவசியமான நடைமுறைகளுக்கு மட்டும் தளர்வு என்று மத்திய அரசாங்கம் அறிவித்திருந்தது. அந்த விளக்கினை எதிர்பார்த்திருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனென்றால் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே வந்தது. இந்த சூழலில் வழக்கமாக இருந்த அதே கட்டணத்தை விட 5 முதல் 12% சுங்க கட்டணம் அதிகரிப்பு என்கிற ஒரு கூடுதல் சுமையையும் மத்திய அரசாங்கம் மக்களினுடைய மீது இறக்கி வைத்திருக்கிறது. ஏன் இப்படியான ஒரு நகர்வு? கொள்ளை நோய் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் பல்வேறு பொருளாதார விஷயங்களை மக்கள் அரசாங்கம் அறிவிக்குமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சூழலில் இவ்வளவு பெரிய கூடுதல் சுமை என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? விரிவாக நாம் விவாதிக்க கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே வணிகர் சங்க பேரவைப்பினருடைய தலைவராக இருக்கக்கூடிய விக்ரமராஜ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். வலதுசாரி ஆதரவாளர் நித்யானந்தம் அவர்கள், தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை சார்ந்த யுவராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர் கலை, நான்கு பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நாலு பேருக்கு என்னுடைய வணக்கம். நான் முதல்ல விக்ரமராஜா சார் கிட்டே ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த சுங்க கட்டணம் அப்படிங்கிறது 5 முதல் 12% அதிகரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சில விஷயங்களுக்கு விலக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு, இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கும்? அதாவது சுங்க கட்டணம் திறந்ததே தவறு என்று நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த காலச்சூழலில் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, மக்களுடைய கையிருப்புகள் என்ன, மக்கள் எந்த வேதனையில் இருக்கிறார்கள், அனைத்து துறை சார்ந்தவர்களும், ஒரு துறை என்பது கூட கிடையாது, இந்த மருத்துவத்துறையிலிருந்து காவல்துறையிலிருந்து பணியாற்றினால் கூட அனைவருமே எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் என்பது எல்லோருக்கும் கையை மடக்கி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் சுங்க சாவடி திறப்பு என்று சொன்னவுடன் என்னோடு பேசிய வியாபாரிகள் பொதுமக்கள் எல்லாம் அதிர்ச்சியே பட்டாங்க. என்ன நம்ம நாட்டில் இப்படி ஒரு நிலையா என்று கூட கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு விலையேற்றமும் அதிகப்படியாக இருக்கிறது. விலையேற்றத்தை பற்றி கூட நான் பேச விரும்பலங்க. திறந்திருக்கவே கூடாது. இது வந்து இந்த ஒரு எப்படி திறந்தாங்க, எப்படி நிலைமையில திறந்தாங்க, இது கார்ப்பரேட் கம்பெனியுடைய அழுத்தமா என்று கூட 25 நாள் ஃப்ரீயா விட்டுருந்தாங்க. இல்ல இல்ல, நீங்க என்ன ஊரடங்கு பிறப்பித்தது நீங்க தான், அரசாங்கம் தான். இது வியாபாரிகளோ தனிப்பட்ட மனிதர்களோ தனிப்பட்ட மக்களோ ஊரடங்கு உத்தரவை நாங்கள் பிறப்பிக்கப்படவில்லை. ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தது மத்திய மாநில அரசுகள் தான் பிறப்பித்திருக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இந்த ஊரடங்கு உத்தரவில் எந்த பொருள் மக்களுக்கு வரும் என்று தெரியாது அவங்களுக்கு. இது வரக்கூடிய வாகனங்கள் சாமானியமா ஒரு ஊருக்கு ஒரு பொருள் வர வேண்டும் என்று சொன்னாலும் இன்று சுங்க கட்டணம் கட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம். ஏற்கனவே பல்வேறு விவாதங்களை செய்திருக்கிறோம். விலை உயர்ந்திருக்கிறது, விலைவாசி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற விவாதங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று மக்கள் கையிலே காசு இல்லை என்ற விவாதத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சூழலில் சுங்கச்சாவடி கட்டணம் என்பதும் கட்டண உயர்வு என்பதும் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை மத்திய அரசுகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்டாயமாக மக்கள் நலன் சார்ந்து, ஏன்னா அரசு மக்களுக்காக தான் அரசு, ஆகவே மக்களுக்குரிய அரசு என்பது கட்டாயமாக இதை உடனே நிறுத்தப்பட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட உடனடியாக பிரதமரிடத்திலே வலியுறுத்தி கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டும். மத்திய அரசு நிறுத்தவில்லை என்று சொன்னால் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக மாநில அரசு அதை தடை செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைப்பு தெளிவாக வலியுறுத்தி, மாநில அரசாங்கம் நினைச்சா அதை செய்ய முடியுமா? அதாவது நீங்க மாநில அரசு எவ்வளவு மாநில அரசு எங்க மாநிலத்துக்குள்ள இந்த தோல் கட்டணம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். மக்களுக்கு தலையில் சுமத்தக்கூடாதுன்னு சொன்னா அடுத்த நொடி பொழுது முடிஞ்சு போச்சுங்க விஷயம். சரிங்க, எந்த தேவை, அதாவது அரசாங்கம் தேவைகளுக்கு ஏற்ப உதவி செய்யும், அதான் அரசு. இப்ப தேவைக்கு இல்லாம நேரங்களில் உதவி செய்வதற்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப தேவை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா நீங்க எல்லாம் மளிகை பொருள் தான் விலை கூட எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். காய்கறி பொருள் ஏன் விலை கூடல? பழங்கள் இன்னைக்கு கிருமிக்கு போலாம், இந்த தர்பீஸ் போலாம், ஏன் விலை கூடல உங்களுக்கு? சாதாரண ஒரு விவசாயி ஒரு வண்டி போட்டு அள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கேன், ஏன்னா எப்ப சுங்க சாவடி இல்லப்பா போ வண்டி வர்றவரை காசுன்னு வித்துட்டு வரோம். ஆகவேதான் கிலோவுக்கு 15 ரூபாய்க்கு இன்றைக்கு பழம் கிடைக்கிறது என்று சொன்னால், தெரு தெருவா விற்பனை செய்கிறார் என்று சொன்னால், சுங்க சாவடி இல்லாத பெரிய காரணம் எழுதி வச்சுக்கிடுங்க. அதே சுங்கச்சாவடி கட்டணம் பிறப்பித்த பொழுது இந்த பழம் வருகை வருமானி பாத்துக்கிடுங்க. எப்ப தோட்டத்திலே போயிட்டு போகுது, பறிக்கிற கூலி, தூக்கிட்டு போறது சமைக்கிற கூலி, சுங்க கட்டணம் வேற கட்டணும். ஏன்னா வண்டி வரும்போது கட்டணும், போகும்போது கட்டணும். ஆகவே இது தேவையில்லைங்கிற முடிவுக்கு விவசாயிகள் வந்து விடுவார்கள். இந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாத வகையில் வியாபாரிகள் தள்ளப்படுவார்கள். நீ பாத்தீங்கன்னா காய்கறி என்பது நீங்க நம்ம ஊர்ல மட்டும், தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் காய்கறிகள் மட்டும் நமக்கு வரலங்க, வெளி அண்டை மாநிலத்தில் பொருள்கள் வருகிறது. அப்ப இந்த கட்டண விகிதம் உயர்வினால் எவ்வளவு விலையேறும் என்பதை சிந்திச்சு பாருங்க. காய்கறி விலையேறினால் மக்கள் தாங்க முடியாது. இன்றைக்கு சாதாரணமா அரிசி பருப்பு
பத்து ரூபா கிலோ கூடனா கூட கால் கிலோ பருப்பு போடுற இடத்துல 150 கிராம் பருப்பு போட்டா சாம்பார். இந்த கால் கிலோ பருப்பு போடுற இடத்துல சாம்பார் போடுறதுல சாம்பார் வாங்க 200 ரூபா வச்சுன்னா சாம்பார் வாங்கி போட முடியுமா? சாம்பார் வைக்க மாட்டாங்க. நிச்சயமா விலை உயர்வுங்கிறது ஒரு 4-5 ரூபா கூட இருக்கட்டும், ஆனா அது மக்கள் தாங்க முடியாத முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். தொடர்ந்து யுவராஜ் சார் கேட்க விரும்புறேன், லாரி உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏற்கனவே பல்வேறு விதமான கோரிக்கைகளோட தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பல்வேறு வேதங்கள்ல விவாதிச்சிருக்கிறோம். இப்போ விளக்கு அப்படின்னு அறிவிச்ச உடனே சில லாரிகள்லாம் ஓடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில சுங்க கட்டண உயர்வு நீங்க எப்படி பாக்குறீங்க? சுங்க கட்டணம் இருக்கவே கூடாது, அதை வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணம்லாம் இருக்கு, இப்போ அது தேவையில்லை. ஏன்னா அரசு ஏற்கனவே வந்து இப்போ பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. இந்த நேரத்தில் அரசை வந்து நாங்கள் தொந்தர் பண்ண விரும்பல. உங்களுடைய கோரிக்கை கொஞ்சம் ஒத்தியே வைக்கிறீங்க. ஆமா, ஒத்தி வைக்கிறேன். ஆனா அரசு சுங்க கட்டணத்தை இந்த நேரத்தில் வசூல் பண்ண சொன்னது தான் எங்களால் ஏற்றுக்க முடியல. அரசு என்னன்னு சொல்லிச்சு, எங்களுக்கான பணம் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. பணம் தேவைன்னா அப்ப அரசு கிட்ட இருக்கா இந்த ரோடு? இல்லையே, எல்லாமே 10 வருஷம் 15 வருஷம் எல்லாருக்கும் தர வைக்கப்பட்டது, எல்லாம் கொடுத்தாச்சு. மொத்தம் 570 டோல்ல 500க்கு மேற்பட்ட டோல் வந்து அரசு வந்து தனியார் கிட்ட கொடுத்தாச்சு ஒப்பந்தம். அப்போ இந்த பணம் எப்படி அரசுக்கு வரும்? வராதே, வரப்போறது இல்லையே. அந்த மாதிரி நேரத்துல அரசு இதன் மூலம் பணம் வர சொல்லுதுன்னா எங்களுக்கு அப்போ இந்த காலாவதியான டோல் எல்லாம் பணம் எங்க போகுது? இப்போ மதுரவாயல் டோல் பார்த்தீங்கன்னா என்எச்ஐ வசூல் பண்ணுது, அப்போ பணம் எங்கே போகுது? பர்னூர் டோல் இது மாதிரி வந்து காலாவதியான டோல் பணம்லாம் அப்போ அரசுக்கிட்ட வருதா? அப்போ அரசுக்கிட்ட வருதுன்னா அப்போ அந்த பணம்லாம் அரசுக்கு நீங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட், அதாவது ஒட்டுமொத்த சுங்கச்சாவடியில் பல்வேறு சுங்கச்சாவடிகளை தனியார்கிட்ட ஒப்படைச்சாச்சு, வசூல் பண்ணாலும் அந்த நிறுவனங்களுக்கு தான் போகும். போகுது அரசாங்கம் எங்கேருந்து சம்பாதிக்க போது ஏன் திறந்து விடணும் அப்படிங்கிற ஒன்று கேட்குறேன். ரெண்டாவது வந்து அரசு வந்து 20ஆம் தேதிக்கு மேலே இந்த நிறுவனம்லாம் செயல்படும் சொன்னாங்க. சரிங்க, இப்போ அது செயல்படலை என்னும் போது அப்போ உடனே இதை விட்ரா பண்ணும், உடனே பண்ணி ஆகணும். அரசு வந்து இந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு பண்ணல, கர்நாடகா அறிவிச்சிருக்கு, நிறைய எல்லா மாவட்டம் மேக்சிமம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ இதை பண்ண மாட்டேன்னு அரசு இன்னைக்கே அறிவிச்சிருக்கும். நேத்து வந்து எங்க சவுத் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் வந்து பிரதமர் அலுவலகத்தில் எடுத்து கடிதம் கொடுத்துருக்கோம், உடனடியாக இதை ரத்து செய்யணும், வசூல் பண்ணுறதுன்னு சொன்னோம். அது ஒரு பாயிண்ட் அரசு பண்ணியிருக்கணும். உடனே இது எந்த இதுவும் அரசு மாநில அரசு கூட எடுத்துச்சுன்னா அதை பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுங்க கட்டணம் வசூலே வந்து நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு தள்ளி வைங்கன்னு கேட்குறோம். நாங்கள் வந்து இந்த பணத்தை வந்து எப்போ வந்து ஏன் கேட்குறோன்னா இது தனியார்கிட்ட இருக்கு, எல்லாமே 10 வருஷம் அவனுக்கு கான்ட்ராக்ட் இருக்குன்னா எப்படி இந்த இஎம்ஐ 3 மாதம் இருக்கிற இஎம்ஐ கடைசி இஎம்ஐல சேர்த்துங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவனுக்கு வந்து முடிகிறப்போ அந்த 3 மாதத்தை அது மாதிரி இவருடைய ஒப்பந்தம் 10 ஆண்டுக்கு அப்புறம் முடியும்னா 10.5 ஆண்டா வசூல் பண்ணிக்கிட்டோம். நாங்க வசூல் பண்ணி 6 மாதம் வந்து விளக்கு கேட்கறோம், அப்பதான் இது வரும். இப்போ அவரு வியாபாரி சங்கம் சொல்றது பாத்தீங்கன்னா உண்மை இதெல்லாம். இப்போ லாரிங்க எடுக்கலன்னு அவர் சொல்றாரு, அது கண்டிப்பா நிறைய பேர் இன்னைக்கு நேத்து எல்லாம் பேசுறாங்க, கட்டணம் வசூலிக்கப்படுமா படாத, நான் வண்டி எடுக்கலாமா நிறுத்திடலாமா, இந்த போன் தான் நிறைய வந்தது. இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சார், இப்போ சென்னையில இருந்து திருச்சி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 சுங்கச்சாவடி இருக்கு, ஒரு சுங்கச்சாவடியில் 150 ரூபா வசூலிக்கிறாங்க. 150 ரூபா லாரிக்கு 270க்கு மேலதான் இல்லாம. சரிங்க, ஒரு 1200 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1200 ரூபாக்கு பயந்துட்டு லாரியே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. 1200 இல்ல திருச்சிக்கெல்லாம் ஒன்னும் அதிகம், 2000 சில்லறை. சரிங்க, 2000 ரூபாய் வச்சுங்க சார், எனக்கு சரியா அதனுடைய விலைப்பட்டியல் எனக்கு தெரியல எவ்வளவு வசூலிக்கிறாங்க. வரும்போது 2000 ரூபாக்கு வரும்போது அது ஒரு 2000 சில்லறை ஆகுது இல்ல. சரி, டீசலுக்கு ஈக்குவலா நாங்க வந்து டோல் கட்டுறோம். கட்டுறீங்க? ஆமா, அது மிகப்பெரிய, அதாவது நாங்க வந்து ஒரு லாரி ராஜா சொன்ன மாதிரி நிறைய பேர் இனிமேல் வியாபாரம் பண்றதுக்கே யோசிப்பாங்க, போகும்போது திருப்பி அதை வசூல் பண்ணும் போது எங்களுக்கு அந்த டோல் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்.
விலை ஏறணும் 5 முதல் 12% வரைக்கும் விலை ஏத்திருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நிலைமை சரியா இருந்திருக்கும். கேக்குறேன், 50 ரூபாய் இருந்தா இன்றைக்கு பசி ஆறக்கூடிய நிலைமையில ஒரு மனிதன் இருக்கான். சரிங்க, 50 ரூபாய் இருந்ததுன்னா அவனுடைய குடும்பம் பசி ஆறக்கூடிய நிலைமையில இருக்கு. ஒரு கிலோ அரிசி 40 ரூபாய் 35 ரூபாய் அரிசியை வாங்கி கஞ்சியை கூட குடிச்சு அவனுடைய பசி ஆறக்கூடிய நிலைமையில இருக்கு. இதை உணரக்கூடியதுதான் அரசுங்க. நம்ம என்ன கேட்கிறோம், அரசு கிட்ட கேட்பதற்கு உரிமை உள்ளவர்கள் நாம். கண்டிப்பா எதிர்பார்த்து கொண்டு மக்கள் மீது சுமத்துவது போல சுமத்துவது எந்த வகையும் நியாயம் கிடையாது. அதுக்கூட இல்லை, அதாவது அரசுக்கே தெரியும் இப்போ வர லாரி எது, இப்போ எங்களை ஓட்ட சொல்ற லாரி எது, அரசு எதை கேட்குது, அரசோ மத்திய அரசோ லாரி ஓட்டுங்க, நீங்கள் அத்தியாவசிய பொருளெல்லாம் மக்களுக்கு கொடுங்க, விலை உயராத இருக்கும்னு தான் கூப்பிட்டீங்க. அப்போ இது உயராத இருக்குன்னா நீங்கள் கூப்பிட்டுட்டு நீங்களே வசூல் பண்ணுறீங்களே, அரசுக்கிட்ட இருக்கிறதானே, அதுதான் நான் கேட்குறோம். இப்போ அது கூட இல்லை, இப்போ இந்த நேரத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி உயர்த்த வேண்டிய அந்த 10-15 ரூபா ஏற்ற வேண்டியது இப்போ இன்னைக்கு வசூல் பண்ணிட்டாங்க. 40 ரூபா கொடுக்க வேண்டிய காருக்கு 5 ரூபா கூட, லாரிக்கு 10-15 ரூபா மல்டி ஆக்சல் வண்டிக்கு இன்னைக்கு ஏற்றிட்டாங்க. அதையும் இந்த நேரம் பார்த்து ஏற்றிட்டேன். ஏன்னா எல்லாமே இதில் தனியார் தான், மொத்தமே இது தனியார் இருக்கு போகுது. அதனால இந்த ஏத்தந்து தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இப்போ ஏன் ஏத்துனீங்க? இப்போ பர்னூர் டோல் இன்னைக்கு வசூல் பண்ணல. அவர் தலைவர் சொன்ன மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. எப்போ ஒரு கிரைசிஸ்னா மாவட்ட ஆட்சியர் முடிவு பண்ணலாம், எங்கள் ஊர்லேருந்து இந்த பொருளெல்லாம் போனால் வசூல் பண்ணாதீங்க, சொல்லக்கூடிய ரைட்ஸ் இருக்கு கான்ட்ராக்டில், மாவட்ட ஆட்சியர் தலையிடலாம். இப்போ இன்னைக்கு பர்னூர் டோல் வசூல் பண்ணலையே, நடுவில் வசூல் ஆரம்பித்தாங்க, திருப்பி இப்போ நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி பண்ணியிருக்கணும், இன்றைக்கி அவங்க பண்ணலையே, அங்கே ஃப்ரீயாக தானே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி பண்ணணும், இல்லை மாநில அரசாவது பண்ணணும், இதை பண்ணணும். நாங்கள் வந்து நீங்கள் இப்போ வசூல் பண்ணாததை நாங்கள் வந்து 6 மாதத்தில் செலுத்த தயாராக இருக்கோம். இப்போ எல்லாம் ஃபாஸ்டாக் பண்ணிட்டீங்க, நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கோம் டோலுக்கு, அதே வந்து தள்ளி போடுங்கன்னு கேட்குறோம். நிச்சயமாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கும்போது ஈஸியாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது, அரசே பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். கலை சார், அதாவது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு எனக்கு காசு இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான், 3 வேளை உணவு கிடைக்குதாங்கிறது தான் அரசு இந்த நேரத்தில் யோசிக்கணும். நிறைய பேருக்கு கிடைக்கலங்கிற அந்த சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். இந்த நிலைமையில் அத்தியாவசியமான பொருட்களை ஏற்றிட்டு வரக்கூடிய அந்த லாரிகளுக்கு மற்ற வாகனங்களுக்கும் கட்டண உயர்வு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து டோட்டலாக ஒரு இன்சென்சிட்டிவ். மத்திய அரசாங்கத்துக்கு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அக்கறையோ நோக்கமோ இல்லை. பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். உதாரணமாக நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து நம்ம கிட்ஸு வரவழைக்கிறோம், டெஸ்டிங் கிட்ஸ் வரவழைக்கிறோம். சரி, அதுக்கு ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் டெஸ்டிங் கிட்ஸு நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம், அதுக்கு ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. அது என்ன நியாயம்? ஜிஎஸ்டி வரி போட வேண்டிய விஷயமா? டெஸ்டிங் கிட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அதுக்கு கூட ஜிஎஸ்டி போடுறாங்க. அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களை மட்டும் ஏற்றி வரக்கூடிய லாரிகள் தான் இன்றைக்கி அனுமதிக்கப்பட்டிருக்குது. அந்த வாகனங்களுக்கு நீங்கள் சுங்க வரி கட்டணம் செலுத்தணும் சொல்கிறது நடைமுறை, நான் எப்பயுமே இருக்கிற நடைமுறையை இப்போ நடைமுறைப்படுத்துறது எப்படி நியாயம்? அசாதாரணமான சூழலில் அசாதாரணமான முடிவுகள் எடுக்கணும், இதுதான் எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரி டிசிஷன் சுட் பி மேட் இன் அன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? நீங்கள் நடைமுறையில் எப்பையும் கடைபிடிக்கிற அந்த நிதி செலவினங்கள், நிதி வருமானம், இதை போன்ற விஷயங்களை நம்ம கைவிடணும். மத்திய அரசாங்கம் என்னங்க, மத்திய அரசாங்கத்தில் பணமே இல்லை, மாநில அரசாங்கம் எல்லா அரசாங்கங்களும் பணம் கேட்குறாங்க. இன்னைக்கு எல்லா அரசாங்கங்களும் என்ன பண்ணுறாங்க, மாநில அரசாங்கங்கள் தான் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம கிட்ஸை நம்ம 4 லட்சம் கிட்ஸ், இப்போ ஒரு 5 லட்சம் கிட்ஸ் கொரியாலேருந்து ஆர்டர் பண்ணுறோம்,
இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் வாங்குனுங்க? மத்திய அரசாங்கம் இதுக்கான பணத்தை செலவு செய்யணுமா இல்லையா? இல்ல நிச்சயமா சார், நீங்க செலவு செய்ய மாட்டோம் இல்லாத பணமா அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. நம்ம ஒரு பொருளாதார திட்டங்களுக்கு பல லட்சம் கோடி வந்து எதிர்பார்க்கிறோம், 170,000 கோடி நாங்க ஒதுக்கி இருக்கணும் முதற்கட்டமா. பிறகு இரண்டாவது கட்டமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு ரிசர்வ் வங்கி ஆளுநர். இன்னொரு பக்கம் நடுத்தர வர்க்கத்தை பத்தி பேசும்போது எனக்கு இஎம்ஐ வேணும்னா ஒரு 3 மாதம் விலக்கு கொடுக்கறாங்க. அரசாங்கம் முடிந்ததை பண்ணுது, அப்ப இதுலயும் பண்ணுங்க அப்படின்னா அரசாங்கமும் காசுக்கு எங்க போகும் வருமானத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அரசாங்கத்திட்ட பணம் இல்லைன்னு சொல்றது ஒரு தவறான வாதம். சரி, நீங்க நம்ம ஃபாரெக்ஸ் சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி சேமிப்பே நமக்கு கிட்டத்தட்ட 47 லட்சம் கோடி இருக்குங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, அதெல்லாம் எதுக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க? இப்ப அவிச்சு சாப்பிட போறீங்களா? அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. அதை தவிர நம்மகிட்ட வந்து ரிசர்வ் வங்கிட்டே இன்னைக்கு 2.2 இது டாலர்ஸ் இருக்கு. சரி, அதாவது 2.2 பில்லியன் டாலர்ஸ் இருக்குது. அது இப்ப அவங்க கொடுக்கலாம், இப்ப கொடுக்குறேன்னு இருக்காங்க மாநில அரசுகளுக்கு. ஒரு குறைந்த வட்டியில நாங்க கொடுக்கறோம், 4.75% வட்டியில நாங்க கொடுக்கறோம் சொல்லியிருக்காங்க. இன்னும் மாநில அரசுகள் கைகளுக்கு கிடைக்கல. நம்ம என்ன சொல்றோம்னா, மத்திய அரசாங்கம் நம்முடைய பணத்தை வச்சிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு கேக்குது? 12,000 கோடி கேக்குது. மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டியது 15,000 கோடி. ஜிஎஸ்டி பாக்கி, நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பாக்கி, சரி, நமக்கு இதெல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா பல்வேறு பட்டியல் இடலாம், அதையெல்லாம் மொத்தமா சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 15,000 கோடி மேல தரணும் நிதியமைச்சர். 15,000 கோடி பட்டியலிடப்பட வேண்டியது நிறைய இருக்கு சார். இப்போ விக்ரமராஜா பேசும்போது, யுவராஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இதுக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசாங்கம் தான் அப்படி வஞ்சிக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து இல்லங்க எங்க மாநிலத்தில் நாங்க வசூலிக்க மாட்டோம், எங்க மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க முடிவெடுக்கலாம் அப்படிங்கும் போது, அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும்போது, சட்டத்திலேயே அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது மாநில அரசாங்கம் தயங்குதான் இல்ல? இது வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை இந்த ஆர்டரை போட்டிருக்காங்க. ஆமா, அதுல எப்படி தேசிய நெடுஞ்சாலைகளை தான் வசூல் பண்றாங்க. சரி, அதுல எப்படி ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்த முடியும்னு எனக்கு தெரியல. இல்ல, சட்டத்துல ஒரு மாநில ஆட்சித்தலைவர் முடியும்னு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்ல, அரசு மத்திய அரசு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் மாநில அரசாங்கம் கையில் எடுத்து, தன்னுடைய உரிமையை கையில் எடுத்து மாநில அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல சரி கண்டிப்பா செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் நான். சொல்லுங்க, என்ன சொன்னாங்க முதல்ல 20ஆம் தேதியிலிருந்து ஸ்டேகர்டு எக்ஸிஸ்ட், ரெண்டாவது தடவை இந்த ஊரடங்கை நீட்டிக்கும் போதே என்ன சொன்னாங்க மத்திய அரசாங்கம் அன்னைக்கு பிரதமர் பேசும்போது, ஸ்டேகர்டு எக்ஸிஸ்ட்னார், கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தப்படும், ஹாட்ஸ்பாட்ல தான் தளர்வு இருக்காது, சரி, பாக்கி ஏரியாக்கள்லாம் தளர்வு இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொற்று பரவல் என்பது அப்படி ஒன்று ரொம்ப பயப்படுற அளவுக்கு இந்தியாவில் இல்லை. வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அப்படி ஒன்று பெரிய அளவுக்கு பயப்படலை. சரி, அந்த கர்வு வந்து ஃப்ளாட்டன் ஆகிட்டு தான் இருக்குது, மேலே செங்குத்தாக போகலை, கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி தான் போயிட்டுருக்குது எல்லா மாநிலங்களையும் கிட்டத்தட்ட, ஒரு சில மாநிலங்களை தவிர்த்து. ஸோ சில மாநிலங்கள் இந்த தொற்றே இல்லை என்று அதிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ட்டாலிட்டி ரேட்னு எடுத்தீங்கன்னா, இறப்பு எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டேன், உலகத்திலே ரொம்ப குறைவு நம்ம நாட்டில் தான், 3.5% தான், தமிழ்நாட்டில் 1.1% தான். ஏன் நீங்கள் வந்து தளர்வு தரக்கூடாது? தளர்வு கொடுக்கணுங்க. அமெரிக்காவில் இவ்வளோ பேர் செத்துட்டு இருக்க நியூயார்க் நகரத்திலேயே சரி தளர்வு தர. நம்ம அந்த தளர்வு பற்றி விரிவாக பேசலாம். எனக்கு இடையில இன்னொரு கேள்வி என்ன, ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் சரவணன், சொல்லுங்க. தளர்வு தரலன்னா என்ன ஆகும்? நீங்கள் தரல, தளர்வு தர முடியாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தா, சரி, லாக்டவுனை கண்டினியூ பண்ணுற முடிவெடுத்தா, நீங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, நலிந்த பிரிவினருக்கு மாசம் குறைந்தது 5,000 ரூபா அவங்க பாக்கெட்ல போட்டுட்டு தான் அதை நீங்க செய்யணும். இல்லையே செஞ்சீங்கன்னா அது பெரிய அராஜகம். ஒரு மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அராஜகம் அது. இல்ல, எனக்கு போராடுவாங்க சார். இல்ல, குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், யுவராஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க நிறைய சுங்கச்சாவடிகள், பெரும்பாலான சுங்கச்சாவடிகள்ங்கிறது தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அப்போ அது இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து வசூலிக்குதுன்னா அது தனியார் நிறுவனங்களுக்கு தான் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கவர்மெண்ட்டுக்கு இது வசூலாகுங்கிறத நம்ம அதை எப்படி ஏத்துக்க முடியுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அப்ப அரசாங்கம், அரசாங்கத்துக்கு இந்த வருமானம் போய் சேரும் நான் சொல்லல. சரி, கேள்வி வருது, அரசாங்கம் தனக்கு வருமானத்தையும் தாண்டி சில நிறுவனங்களுக்காக திறந்து விட்டுருக்கான்னு நான் கேட்கிறேன்.
அத்தியாவசிய பொருட்களுக்கான போக்குவரத்தாச்சுங்க, அதுல கூடிச்சுன்னா அந்த அமௌண்ட் அந்த டோல்கேட்ல வசூலிக்கிற பணத்தை லாரி உரிமையாளர்கள் வியாபாரிகள் என்ன செய்வாங்க? அந்த சுமந்து செல்லக்கூடிய பொருட்கள் பொருட்கள் மேல தான் ஏத்த முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த நேரத்துல மக்கள் மிகவும் சிரமத்தில் இருக்கிற நேரத்துல அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை கூட்டும் வகையில் ஒரு நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் செய்கிறது என்றால், சரி நான் ஆரம்பத்திலே சொன்ன இன்சென்சிட்டிவா இருக்குது. மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியாத இடத்துல மத்திய அரசாங்கம் மாட்டிட்டு இருக்கு. நிச்சயமா சார், அதாவது இல்ல விக்ரமராஜா சார் வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு, ஒரே ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன், நமக்கு முக்கிய தேவை அது. சொல்லுங்க, இப்ப நீங்க தளர்வு வந்தா பரவுங்கிறீங்க, நீங்க லாக்டவுன் பண்ணும் போதும் வெளியில ஆளுங்க வர்றாங்க பொருட்களை வாங்குறதுக்கு, மார்க்கெட்ல அங்க பாத்தீங்கன்னா கும்பல் கும்பலா ஒண்ணு சேர்றாங்க. முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரனுக்கு கூட்ட கல்யாணம் நடத்துறாரு, அங்கே யாரும் மாஸ்க் போடலை, யாரும் சமூக விலகலை கடைபிடிக்கலை. சரி, தேரை ஓட்டுறான் ஒரு ஊரில், கொல்புர்கிங்கிற ஊரில் தேரை ஓட்டுறாங்க 100-200 பேர் ஒன்றா சேர்ந்து. இங்கே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்கே சிவகங்கையில் நினைக்கிறேன், கலெக்டர் கொடுக்குற நிவாரண உதவிகளை வாங்கிறதுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் மக்கள் பொதுமக்கள்ல, சரி அவங்க வந்த இடத்துலயே இந்த சமூக விலகல் கடைபிடிக்கப்படவில்லைன்னு இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்குது. சரி, நீங்க பாத்தீங்கன்னா சமூக விலகல் கடைபிடிக்காம நிச்சயமா நீங்க ஊரடங்கு நடத்தி ஒரு புண்ணாக்கு பிரயோஜனம் இல்ல. இல்ல நிச்சயமா அந்த தளர்வுகள் பத்தி நான் கேட்க வேண்டியது இருக்கு, அடுத்த அமர்வு அடுத்த சுற்றுல நான் வர்றேன், அதை நம்ம விளக்கமாவே பேசுவோம். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவர்களே நிறைய கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இந்த சுங்கச்சாவடி இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது 1992 ஏற்படுத்தப்பட்ட சுங்கச்சாவடிகள் எல்லாம் April 1 to 5 விழுக்காடு ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்றி வசூல் செய்யலாம் என்று அவர்களுக்கு அப்படி ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அதன்படி தான் ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கோம். ஆண்டுக்கு 2 times செப்டம்பரும் ஏப்ரலும். இல்லை இல்லை, செப்டம்பர் 1 ஆக நீங்க சொன்ன செப்டம்பர் 1 இருக்கு, இருக்கு 2 times அல்லது ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்றுக்கொள்ளலாம். 92 கையொப்பமானதெல்லாம் April 1, 2008 அவைகளெல்லாம் September 1 2 to 5 விடுக்காடு ஏற்றுக்கொள்ளலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இது நீங்க ரூபான்னு பாத்தீங்கன்னா 5 to 15 நீங்க சொன்னீங்களா, அது விடுக்காடு நீங்க, அதனால தான் நான் திருத்தினேன். அதனால இப்போ சில கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், 3 பேர் பேசினதுலையும் 2 ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் வச்சாங்க. சரி, ஏன்னா அவங்க இந்த துறையில் இருக்காங்க, சமூக பார்வையாளராக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் கடுமையாக பேசினார். இவங்க 2 அந்த களத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சில கஷ்டங்கள் தெரியுது, அதனால சில விஷயங்களை யதார்த்தமாக சொன்னாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் ஒரு விஷயங்க, இந்த 20 வரை அத்தியாவசிய பொருட்கள் வருவதற்காக வண்டிகள் சென்றன வந்தன, அப்பொழுது சுங்க கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. சரி, ஏனென்றால் ஊரடங்கு இருந்தது, அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசாங்கம் அதை எந்த விதமான வசூலும் செய்யக்கூடாது என்று சொல்லி தடுத்து மிக சிறப்பாக அவர்கள் பணியாற்றினார்கள். அப்பொழுதும் இந்த லாரி உரிமையாளர்களோ அல்லது வண்டியை ஓட்டி வந்தவர்களோ வண்டியை சொந்தக்காரர்களோ ஏதேனும் வாடகை குறைத்திருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக எனக்கு தெரிந்த அளவில் இல்லை. சரிங்க, அந்த சுங்கச்சாவடிக்கு கட்டணம் இத்தனை காலம் இருந்தும் கூட சுங்கச்சாவடியில் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் கூட வாடகை குறைக்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு குறைச்சிட்டோம்னா நாளைக்கு திருப்பி ஏற்ற முடியாது. அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, வியாபாரத்தில் அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது, ஒன்று குறைத்து விட்டால் அடுத்த நாள் ஏற்றுவதற்கு அவர்கள் சிரமப்பட வேண்டும், அதனால பயந்து கூட பண்ணாமல் இருக்கலாம். இது அவர்களுடைய நிலை. இந்த இல்லை, எனக்கு இந்த இடத்துல கேள்வி என்ன சார், அவங்க வாடகையெல்லாம் ஒன்றும் குறைக்கல நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் மத்திய அரசாங்கம் இருக்கிற அமௌண்ட் அப்படியே போட்டிருந்தா கூட பரவாயில்ல,
அந்த புள்ளி விவரங்கள்ல 5 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் ஏத்தி இருக்குதே அப்ப நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா யாரு பெரிய குற்றவாளி நான் முடிச்சிட்டேன் ரெண்டுமே வேற வேற விஷயம் இல்ல ஒரே விஷயம் தான் இன்றையில இருந்து சுங்கச்சாவடி வசூல் 3 இருந்து 5 விழுக்காடு கூட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏப்ரல் 1 முதல் வண்டிகள் ஓடி இருந்தால் கூட்ட வேண்டிய நியாயமான அவர்களுடைய உடன்படிக்கையின்படி ஏற்ற வேண்டியதுதான் சரி அது அதிகமாக இருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்று லாரி உரிமையாளர்களும் மற்றவர்களும் போராடி பெற வேண்டியிருக்கிறது அது தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் ஒரு ஜனநாயக நாட்டில் தப்பு என்று நான் சொல்லவில்லை ஆனால் இதில் இந்த 3-5 ஏற்றுவார்கள் என்று தெரியும் அவர்களுக்கு தெரிந்தும் இவர்கள் இப்பொழுது ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள் வாடகை இன்றைக்கும் குறைக்க மாட்டார்கள் பொதுமக்களுக்காக அரசாங்கம் செய்ய வேண்டும் அரசாங்கம் இல்ல நான் வர்றேன் சார் இல்ல வாடகை நம்ம ஒரு பக்கம் சார் ஒரு குறிப்பிட்ட லாரி ஓடற சம்பந்தப்பட்டது சார் இல்ல நான் இந்த கேள்வி கேட்றேன் சார் நீ சேர்த்து பதில் சொல்லுங்க இல்ல மக்களை நீங்க திசை திருப்ப இல்ல நான் திசை திருப்பல சார் நீங்க மக்களை நீங்க பதில் நான் இந்த சேர்த்து தான் பேசுறேன் ஒன்னு ஒரு சொல்லும் இல்ல அவர் என்ன ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா சுங்க கட்டணம் இல்ல அப்படினு எல்லாரும் பொருள் எடுத்துட்டு வந்தாங்க விநியோகிச்சாங்க மக்களுக்கு போச்சு இனிமேல் அதுவும் காலி நான் எடுத்துட்டு வந்தனே எனக்கு 10000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு மேல் மரத்து இருக்காது அப்படின்றாங்க நீங்க ஒரு விஷயத்தை மறந்து விடுறீர்கள் இத்தனை காலமாக சுங்க கட்டணம் கட்டி தான் காய்கறிகள் எல்லாம் வந்தது பொருட்கள் எல்லாம் வந்தது இந்த இன்னைக்கு இருக்குற நிலமையில நேத்து சார் நேற்று நான் முடிச்சிட்டேன் நான் முடிச்சிட்டேன் நேற்று இன்று ஒன்றா இல்ல நான் என்ன கேக்குறேன் இந்த ஊரடங்கு என்று ஏற்பட்ட பிறகு சுங்க கட்டணம் இல்லாமல் இருந்தது சரிங்க நான் ஒரு பேச்சுக்காக இருக்கல சார் இப்போ இருக்கு இப்போ இருக்குல சார் ஊரடங்கு இருங்க நான் இப்போ இருக்கு தளர்த்தப்பட்டிருக்கிறது அப்படி தளர்த்தப்படும் போது ஊரடங்கு இல்ல அப்படியே இருக்கு இந்த மாநில நம்ம மாநில வண்டிகள் இப்பொழுது செல்லலாம் இல்ல 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 நம்ம மாநில தமிழ்நாடு அரசாங்கம் அந்த தளர்வுகள் இல்ல அத்தியாவசியம் சுங்கச்சாவடி மட்டும் சரி இதுவரை கிடைத்தவரை நமக்கு கிடைத்திருக்கிறது நாம் வாடகை குறைக்கவில்லை சுங்க கட்டணம் கட்டவில்லை என்ற அளவிலே மகிழ்ச்சி வாடகை வாடகை சொல்லாதீங்க ரிட்டர்ன் லோட இல்லையே இல்ல வந்துறேன் ஒரு திசை மாத்து கம்ப்ளீட்டா வேலை பாக்குறீங்க இல்ல நான் ஒரு கட்சிக்காக பேசவில்லை ரொம்ப நியாயமா இப்ப இவங்க ரெண்டு பேரும் நியாயமான கோரிக்கைகள் கேட்டாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் நான் வந்து பிரதமர் கிடையாது அல்லது நிதின் கட்கரி கிடையாது அதனால இப்போ வந்து சுங்க கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்றால் நியாயமாக இயல்பாக வசூலிக்கின்ற கட்டணம் தான் வசூலிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய யுவராஜ் ஐயா சொன்ன மாதிரி கடந்த முறை நாங்கள் இத்தனை காலங்கள் அந்த கட்டணத்தை கட்டினாலும் கூட எங்களுக்கு திரும்பி வரும்போது அங்கிருந்து லோடு இருக்கும் நாங்கள் அதை கொண்டு வருவோம் அதிலும் நாங்கள் சம்பாதிப்போம் அதில் வாடகை வாங்குவோம் இப்பொழுது அது கிடையாது ஒன் வே ஒரு பக்கம் தான் இவர்கள் அங்கிருந்து கொண்டு வருவது மட்டும்தான் இவர்கள் செய்ய முடியும் திரும்பி இரண்டாவது வழிக்கு கிடையாது என்று சொல்லிக்கிறார் அது ஒரு வேலிட் நியாயமான ஒரு கோரிக்கை அது இதை அரசுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த கலைஞர் தொலைக்காட்சியின் வாயிலாக அரசுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் இப்பொழுது ஒன் வே தான் கிடைக்குது இரண்டாவது வாடகை கிடையாது இவங்க ரெண்டுக்கும் சேர்த்து வாங்குறாங்கிற வாதம் வேற அதுக்கப்புறம் வேற இல்ல மக்களினுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்றதுலயே அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்குன்னு கலை வந்து சொல்லல அரசுக்கு சிரமம் இருக்குன்னு கூட சொல்லல அரசுக்கு உணர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர் கலை அவர்கள் சொன்ன பயன்படுத்திய சொல்லு இருக்கிறது அல்லவா இன்சென்சிட்டிவ் இல்ல மக்களுடைய பார்வையில இருந்து அவர் வைக்கிறார் சார் சரியாக சொன்னதான் கருத்து அது கடுமையான கருத்து என்னுடைய கருத்து சரி சார் கடுமையான கருத்து தான் நியாயம் நியாயம் இல்ல இந்த இந்த இன்சென்சிட்டிவ் அரசாங்கம் தான் ஜன்தன் இதில் 3 மாதத்துக்கும் ரேஷன்ஸ் பொருட்களை போல இன்னொரு மடங்கு கூடுதலாக அதே அளவில் கூடுதலாக இல்ல நான் திரும்ப குறிக்கிறதுக்கு மன்னிக்க இலவசமாக அந்த ஜன்தன் நீங்க சொல்றீங்க விவசாயிகளுக்கு போடப்படும் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம்ங்கறத பல முறை தெளிவுபடுத்திட்டாங்க அரசாங்கம் திரும்ப பூசம் சொல்றாங்க 170,000 என்ன கேக்குறீங்க அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் என்று சொல்லி இப்போ கொடுத்திருக்கிறார்களா அல்லது கொடுத்திருக்கிறாள் நீங்களே அதை திருத்தி ஏன் பேசுறீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் மீண்டும் தொடரலாம் இல்லவா தொடரலாம் சார் இதுக்காக தான் பண்றீங்க இதுக்காக கொடுத்திருக்கிறாங்க இப்போ அந்த ஏற்கனவே இருக்கின்ற திட்டம் வந்து தொடரும் பொழுது அப்போ நீங்க வந்து விவாதம் செய்து கொண்டிருப்பீர்களா இல்ல அப்பா ஏற்கனவே உங்களுடைய கற்பனைக்கு அரசாங்கத்தை எடுக்க முடியாது நீங்க கொரோனாவுக்காக செய்யுங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தில இருந்து நீங்க அரசு ஏற்கனவே இருந்த திட்டத்தை வழங்கி இருக்கிறது என்று எங்காவது சொல்லி இருக்கிறதா நீங்களாகவே ஒரு கதையை புனைய விட்டு இருக்கிறீர்கள் புனைந்து செல்கிறீர்கள்
மட்டுமே பாதிப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. இலவசமாக போய் வந்த சுங்க கட்டணம் கூட இந்த ஊரடங்கிலே சாதாரண சின்ன மளிகை கடையிலே விலையேற்றம் இருந்தது என்று அவர்களே இப்பொழுது சொன்னார்கள். கட்டணமே கிடையாது, விலை எப்படி ஏறும்? அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறிக்கிறது, அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக கொடுத்திருக்கிறது, அதை பார்க்கணும். சுங்க கட்டணம் இல்லாமலேயே விலை ஏறிக்கு நீங்க சொல்றீங்க, இல்ல அரசாங்கம் என்ன பண்ணணும், அந்த விலையையும் குறைக்கணும், இனிமேல விலையை ஏத்தாம செயல்படணும். நாங்க அவங்களே ஏத்திட்டாங்கப்பா, அரசாங்கம் நாங்க தனியாக அரசனுடைய எப்பொழுதும் நிரந்தரமான வேலை விலை பணவீக்கத்தை குறைப்பது. சரி, அது நிச்சயமா விலைவாசியை கண்டுதான் ஆக வேண்டும் அரசாங்கம், அதை அவர்கள் செய்வார்கள். ஆனால் நமக்கு இன்றைக்கு இந்த சுங்க கட்டணத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமானால் உரிய முறையிலே அரசுக்கு நாம் தெளிவுபடுத்தினால் நாளை அரசு செய்யாது என்று இன்றைக்கு நாம் சொல்ல முடியாது. ஆனால் அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொன்னா இனிமேல் பரிசீலிச்சு செய்வாங்க, அவர்களாலே உணர மாட்டார்கள் கலை சொன்னார்கள், மனிதனாக இருந்து எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு குடும்ப தலைவனாக அந்த வீட்டு பெரியவர் எதையும் பேச முடியாது, புரியுதுங்களா? அந்த பையன் என்ன பண்ணோம், இந்த பொண்ணு என்ன நினைப்பாளோ, எல்லாம் பார்த்து தான் செய்ய முடியும். சரிங்க, அதனால எல்லாரையும் விசாரிச்சு தான் செய்ய முடியும். ஒரேடியாக செய்யணும்னா பணம் பரிமாற்றம் நடப்பதை 1000 ரூபாய் செல்லாது என்பது யாருக்கும் சொல்லாமல் சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் அவன் மாற்றிவிடக் கூடாது, அது அத்தியாவசியம். அங்கே எல்லாரும் தனி மனிதரா நிஜானந்த சார், எங்கே மோடி அவர்கள் தனி மனிதரா குடும்ப தலைவரா? மோடி அவர்கள் குடும்ப தலைவர், நம்முடைய இந்திய குடும்பத்தினுடைய தலைவர் மோடி. அதனால ஒரு குடும்ப தலைவராக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் பேசக்கூடிய எல்லா பேச்சிலுமே, இதுவரை 5 முறை பேசிருக்காரு நினைக்கிறேன், எதிலையுமே குரானா சம்பந்தப்பட்ட பேச்சுகளிலே அவர் இதை தருகிறேன் அதை தருகிறேன் எதையுமே சொன்னதில்லை. அவர் முழுக்க முழுக்க நாம் பாதுகாப்பாக இருப்பது எப்படி, ஓர் உயிரும் பறிக்கப்பட்டு விடக்கூடாது. இருக்கு குறிப்பா என்ன மாதிரியான பொருட்கள் விளை மாநிலங்கள்ல இருந்து வருது, நிறைய சுங்கச்சாவடிகளை கடந்து வருது, எந்த பொருள் நம்ம விலையேற்றத்தை எதிர்பார்க்கலாம்? வெங்காயம் யாருக்குனே விலையேற்றலாம், பெரிய விமர்சனங்களாம் ஏற்பட்டது. வெங்காயமே வெளிமாநிலத்திலிருந்து வருது, நம்பர் ஒன், மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் பூண்டு வெளிமாநிலத்திலிருந்து வருது. இன்னைக்கு டாலு பருப்பு ஐட்டங்கள், டால் ஐட்டம், மிளகு, சீரகம் எல்லாம் வெடிமாறி வருது. இன்றைக்கு அருகில் உள்ள மாநிலம் நமக்கு ஆந்திரா கர்நாடக மாநிலத்திலிருந்து அரிசிகள், இந்த மிளகாய் தனியா போன்ற பொருள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்திலே விளையக்கூடியது இன்றைக்கு தேவையான அளவுக்கு அரிசி மட்டும்தான் நம்ம கையிருப்பு, மற்ற எல்லா பொருள்களுமே வெளி மாநிலத்துல தான் அதிகமாக வரணும். ஏன், நீங்க ஆட்டு இறைச்சி கூட எங்க இருந்து வருது நினைக்கிறீங்க? குஜராத்ல இருந்து வருது நமக்கு. அப்போ இன்றைக்கு ஆட்டு இறைச்சி குதிரை குஜராத்திலிருந்து வருதுன்னு சொன்னால் இதுக்கு இன்றைக்கு சுங்கச்சாவடி கட்டணம் எவ்வளோ கொடுப்பாங்க? குஜராத் டு குஜராத்திலிருந்து வர்றதுக்கு யுவராஜன் பதில் சொல்லட்டும், எத்தனை ஆயிரங்கள் ஆகும்? 28000. 28000 ரூபாய் சுங்கச்சாவடி கட்டணம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, குஜராத் முதல் அங்கிருந்து தமிழகத்து உள்ளே வாகனம் நுழைந்து சென்னைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 28000 ரூபாய் சுங்க கட்டணம். இந்த சுங்க கட்டணம் யார் மேலே வைப்பாங்க விலையை? கூலி வேலை செய்கின்ற கூலி தொழிலாளி ஒரு 1/4 கிலோ கறி வாங்க வேண்டும் என்று சென்றாலும் அதிலும் அந்த சுங்க சட்டம் கட்டணம் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சுங்க கட்டணம் என்பது வியாபாரிகள் கட்டுறாங்க அப்படின்னு யாராவது நினைச்சிட கூடாது. எல்லாமே மக்கள் மூலமாகத்தான் வசூலிக்கப்படுகிறது. அப்ப அரசுக்கு தெரியும் இந்த சுங்க கட்டணம் ஏற்றினால் இது மக்கள் தலையில் தான் விடியும்ங்கிறது அரசுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் கூட சுங்க கட்டணம் இந்த வேலையில ஏற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சார், ஜீரணிக்க முடியாது. சாதாரண மக்கள் வரைக்கும் ஐயாவுக்கு தெரியும் எல்லாமே, சாதாரண குடிமகன் வரைக்கும் இது பேசிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கு. ஆமா, இதை தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடியவர்கள் கட்டாயமாக மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மாநில அரசு தமிழக முதல்வர் அவர்கள் இதை தெளிவாக பேச வேண்டும். உடனடியாக நாளையே அரசாங்கம் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், நாளைக்கே என்ன செய்யலாம், உடனடியாக சுங்க கட்டணம் வசூலிக்க தேவையில்லை என்பதை சடன்பட முடியும். இந்த வேளையில் சுங்க கட்டணம் ஏற்றக்கூடாது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வீட்டு வாடகை வாங்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்றாங்க, வீடு கட்டி குடியிருந்து வாடகை கூடுறான், ஆனா அவங்ககிட்ட அரசு வரி வாங்க மட்டும் சொல்லல,
வீட்டு வரி நான் வாங்க மாட்டேன்னு அரசாங்கம் சொல்லிச்சா? சொல்லவில்லை. ஏன்னா அரசாங்கத்தை விமர்சனம் செய்ய வேண்டிய இடம், விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தருணம் அப்படி தருணம். ஆனால் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அரசாங்கம் நான் வீட்டு வரி வசூலிக்க மாட்டேன், குடிநீர் கட்டணம் வசூலிக்க மாட்டேன், சாக்கடை நீர் கட்டணம் வசூலிக்க மாட்டேன் அரசாங்கம் சொல்லுதா? இல்ல. ஆனா நீ வாடகை வாங்காத, வாடகை வாங்காத என்று சொல்லுகின்ற அரசாங்கம் சுங்க கட்டணம் மட்டும் வாங்க என்று எந்த அடிப்பில் சொல்லலாம்? எந்த வகையில் நியாயம் நீங்க எடுத்து பேசுங்க. இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய பணங்கள் என்பது ஐயா சொன்னாங்க 15,000 கோடி கிட்ட, நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யுங்க சார், செய்யாத நேரத்தில் செய்யுங்க. வியாபாரிகள் வந்து மத்திய அரசுக்கு கட்டிய ஜிஎஸ்டி வரியில அவங்களுக்கு வர வேண்டிய இன்புட் கிரெடிட், ஆமா அது அது அவங்க பணம், வர வேண்டிய பணம், அது ஸ்டார்ட் அப்ஸுக்கும் இன்னும் பல சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கும் தர வேண்டிய பணம் 1,00,000 கோடி அரசாங்கம் வச்சிட்டு இருக்குது, அதை கூட தர மாட்டேங்குது. இல்ல நிச்சயமா நம்ம பேசலாம். நான் யுவராஜ் சார்கிட்ட கேட்க விரும்புறேன், அவருக்கு முதல்ல பேசும்போது சொன்னாங்க வாடகையுடைய கட்டணம், அதாவது லாரியுடைய கட்டணம் அப்படிங்கறத நீங்க குறைச்சிங்களா, அதை குறைச்சா மக்கள் அடுத்த தடவை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு, அப்ப மட்டும் நீங்க வந்து ரொம்ப தள்ளந்தெளிவா செயல்பட்டு அரசாங்கத்து மேல மட்டும் நீங்க எதிர்பார்ப்புக்கிறது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வியை நித்யானந்தம் முன்வைக்கிறார் சார். அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலை, அதாவது வாகனங்களே 4.5 லட்சம் லாரி இருக்கு தமிழ்நாட்டில், ஆனா வெறும் 70-80,000 லாரி தான் ஓடுது. ஏன்னா ஒரு 2 லட்சம் லாரிக்கு அதர் மாநிலத்தை அங்கங்க நிக்குது, அப்போ அதுலயே வாகனங்கள் வரல, ஓட்ட வரல, வராத சூழ்நிலையில இப்ப வந்து ஓட்ட வராங்கன்னா ஏன் வரலன்னா, ஏன் நிறைய பேர் வண்டி எடுக்கலன்னா, இப்போ ஒரு சரக்கு இங்கிருந்து போகுதுன்னா திருப்பி அங்கிருந்து ஏத்திட்டு வர சரக்கு மற்ற நிறுவனங்கள் எந்த கம்பெனிஸும் ஓப்பன் ஆகல, எந்த அத்தியாவசிய பொருள் தவிர வேற எதுவும் ஓப்பன் ஆகல. அப்போ வாகனம் இங்கிருந்து லோடு எடுத்து போய் இறக்கணும் பண்ணணும்ன்றதுக்காக இறக்கிட்டு ரிட்டர்ன் வராதே அவன் எப்படி அந்த ஓட்டுநர் எப்படி வேலைக்கு வருவான்? அந்த மாதிரி சூழ்நிலையில அவனுக்கு நீ திரும்பி வர்றதுக்கும் உனக்கு டீசலுக்கான கட்டணம் தரும், டோல்கேட் இல்லை, டோல்கேட்ல உனக்கு மிச்சாவது அப்படின்னு சொன்னதுனால தான் நிறைய வாகனங்களை எடுத்து ஓட்டுறாங்க. இப்போ இங்கேருந்து சங்ககிரியிலேருந்து மட்டும் 200 லாரிகள் இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு எம்டியாக போனாங்க, 8,000 கிலோமீட்டர் எவ்வளோ செலவாயிருக்கும். ஏன் போனாங்கன்னா அங்கேருந்து வெங்காயம் பருப்பு வகைகள்லாம் வரணும், கொடுக்குற வாடகை கொடுக்குற வாங்கன்னு சொன்னதுனால எடுத்துகிட்டு போனான். இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி விலை உயர்வுக்கு இங்கே இல்லை, இப்போது அப்படி ஓட்டியே வாகனங்கள் நிற்குது, ஒன்றும் போன வண்டிங்க லோடு தரேன்னு வர சொல்லிட்டு லோடு கொடுக்கல ஏதோ நிற்கிற வாகனங்களும் இருக்குது இப்போ. சரிங்க சார், இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் மத்திய அரசாங்கம் விலக்கு கொடுத்துச்சு இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் வந்து சம்ப கட்டணம் கிடையாதுன்னு சொன்னாங்க, இப்போ ஒரு தளர்வு இப்போ வசூலிக்கிறாங்க, அதில் என்ன அந்த 20 நாள் விலக்கு உங்களுக்கு போதாதா அப்படிங்கிற அந்த கேள்வியுடைய உள்ளர்த்தமாக நான் பார்க்குறேன். இல்லை இப்போ இப்போ ஓட்டுறதே அத்தியாவசியம் தானே ஓட்டுறோம், இப்போ தளர்வு இல்லை, அது அரசு வந்து தளர்வு சொல்லிட்டு சொல்லிச்சு மத்திய அரசு ஒரு 30 நிறுவனங்களை இதெல்லாம் ஓட்டலாம் சொல்லும்போது சுங்க கட்டணம் வசூல் பண்ண சொன்னாங்க. இப்போ அதை வந்து அந்தந்த மாநில அரசு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க, அப்போ எந்த மாநிலமோ அதை வந்து நிறைவேற்றலை, எந்த நிறுவனமோ எந்த கம்பெனிஸும் சிமெண்ட் ஆலையோ எந்த ஆயில் மில்லு எதையும் இயக்காத போது அப்போ டோலும் இயக்காத விட்டுட்டு இருக்கணும். இது மாநில அரசு கேட்கணும். ஏற்கனவே நாங்கள் 6 மாதங்களாக வாகனங்கள் சரியாக வாடகை இல்லை லோடு இல்லாத தவிச்சிட்டு இருக்கோம், அதனால தான் நாங்கள் வந்து மேலும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இந்த கட்டணத்தை ஒத்தி வைங்கன்னு எங்களுடைய தலைவர்கள்லாம் இப்போ பிரதமருக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் பார்த்து ஏன்னா எல்லாம் தனியார் தான் இன்சூரன்ஸ், 38 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, 4 தான் அரசுது, தனியார் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 12,000 விபத்து உயிரிழப்பு ஏற்படும், ஆண்டுக்கு 160,000 உயிர், இப்போ அந்த உயிரிழப்பு ஏற்பட்டால் ஒரு ஆண்டுக்கு அதாவது வந்து 6,000 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனி செலவு பண்ணி, அப்போ இந்த இப்போ அந்த விபத்து நடக்கலை இல்லை, அப்போ அந்த பணம் மிச்சாவது இல்லை, அந்த பணத்தை நீங்கள் ஒரு வாகனத்துக்கு 5,000 ரூபா லெஸ் பண்ணி இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறோம். நாங்கள் வந்து அதே மாதிரி தான் இந்த டோல் கூட நீங்கள் அப்புறம் வசூல் பண்ணிக்க, இன்சூரன்ஸில் இவ்வளோ பணம் இது யாருக்கு தெரியாது, இப்போ விபத்தே நடக்கலைன்றதுக்காக
அந்த 6000 கோடி எங்க அந்த பணம் மிச்சம் தான நிறுவனத்துக்கு இப்ப 2 ஆண்டு 2 மாதமா மிச்சம் ஆயிருக்குல விபத்து ஏற்படல இழப்பீடு கொடுக்க தேவையில்லை நிச்சயமா தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தா சில தனியார் நிறுவனங்கள் லாபம் அடைவதற்கான விஷயமா தான் அரசு பண்ணுதுங்கிறது இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு 6 மாதம் ஒத்தி வைங்க அதுல செலவு கொடுங்க ஒரு வாகனத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கூட போதும் என்றோம் இதே மாதிரி தான் ஓட்டுநருக்கு கேக்குறோம் ஓட்டுநர் வந்து இப்ப டெல்லி கவர்மெண்ட் 5000 ரூபாய் கொடுக்குது ஒரு ஓட்டுநர் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கு அது மாதிரி ஏன் இங்க இருக்கக்கூடிய 3000 ஓட்டுநருக்கு ஓட்டுநர் மட்டும் இல்லை அதை சார்ந்த மெக்கானிக்ஸ் அது சார்ந்த இந்த தொழில் சார்ந்த கார்பன்டர்ஸ் லாரி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவன அந்த தொழிலாளருக்கு அமைச்சு தர தொழிலாளருக்கு ஏன் கொடுக்கல அரசு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு 5000 ரூபாய் அந்த ஓட்டுநருக்கு இந்த நேரத்தில் ஹெவி லைசன்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ ஏற்கனவே எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ வாகனம் ஓடல இப்போ இந்த 20ஆம் தேதி எடுப்பாங்க ஏதோ டியூட்டிக்கு போகலான்னு நினைச்சாங்க இப்போ அதுவும் இல்லைன்னு பாதிக்கப்பட்டிருக்கு ஆகவே எங்கள் ஓட்டுநர் குடும்பத்துக்கு அந்த இந்த தொழிலை சார்ந்தவங்களுக்கு டெல்லி முதல்வர் அறிவிச்ச மாதிரி இங்கே முதல்வர் வந்து ஒரு 5000 ரூபாய் குடும்பத்துக்கு தேசிய பேரிடராக மத்திய அரசாங்கம் அறிவிக்கும் போது எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒரு விளக்கு கொடுத்துட்டா என்ன இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய பேரிடரா தான் அறிவித்திருக்கிறாங்க அப்படி அறிவித்திருக்கிற போது இதை கண்கொண்டு பார்க்க முடியாத யாராவது சொன்னாதான் தெரியுமா அதுதான் நான் சொன்னேன் தனியாராக இருந்து நாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அரசாங்கம் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதையும் உடனடியாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்ய முடியாது சரி இப்படிப்பட்ட கருத்துக்களை அரசாங்கத்துக்கு நாம் எடுத்து சொன்னால் மன் கி பாத் என்று சொல்வது கூட கருத்து கேட்கிறார்கள் நேரடியாக ஒரு பிரதமர்கிட்ட மெயிலில் பேச முடியும் அப்படின்னு சொல்றது இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் மோடி அவர்கள் தலைவர் பிரதமரான பிறகுதான் நேரடியாக மோடியோடு நாம் நம்முடைய மெயிலை அனுப்ப முடியும் ஆக இது போன்று பல விஷயங்கள் இந்த நாட்டில் எப்படி எப்படியான குறைகள் இல்லாமல் இல்லை அந்த குறைகள் எல்லாம் சரி செய்வதற்கு அவங்களுக்கு ஃபீட்பேக் வேணும் நாம் என்ன செய்யணும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா உணர்ச்சி இல்லையா இன்சென்சிட்டிவான்னு தெரியாது அவங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு ஒருத்தர் சாகாம இருக்கணும் சார் வேலை நிறைய வேலை இருக்குன்னா மக்களுக்காக வேற வேலையை பண்ணாம சார் நீங்க மக்கள் பணிகள்ல தான் சொல்றாங்க மக்களுக்கு வேலை குறையணும் மக்களுக்கு மூணு வேளை சாப்பிடணும் எப்படி நீ யோசிக்கிறீங்க அவர் எப்படி யோசிக்கிறார்னா ஒருத்தர் கூட சாக கூடாது அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை அத்தனையுமே கிடைக்க வேண்டும் என்றுதான் உணவு பங்கிட்டு கையில கொடுக்க அரசாங்கம் கொரோனாவில யாரையும் சாகக்கூடாதுன்னு எனக்கு ஒத்துக்கிறோம் பசியால யாரும் சித்தரக்கூடாது இவங்க சொல்றாங்க சார் அளவுல இந்த நாட்டுல கிடையாதுங்க அதெல்லாம் அவதூறான சார் இல்ல பாருங்க கீழ் மட்டும் பாக்கல நீங்க அடிப்படையில இல்ல நான் கேட்டுறேன் அவர் அதாவது உணர்ச்சி இல்லாத அரசாங்கம் வார்த்தையை அந்த விமர்சனத்தை அவரால் ஏத்துக்க முடியல அரசாங்கம் ஒரு கருத்தை சொன்னா அதை ஆலோசிக்க கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறார் எனக்கு இந்த இடத்துல அவருக்கு நான் ஒத்துக்கிறேன் அரசாங்கம் நீங்க ஒரேடியா சுங்கத்தை வந்து சுங்க கட்டணத்தை ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா இது எங்களுக்கு வேண்டாங்கிற ஒரு கருத்து நிச்சயமா வந்திருக்கும் கொஞ்சம் கூடுதல் கட்டணத்தை அமல்படுத்தினீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கட்டண உயர்வை மட்டும் நாங்க குறைச்சிட்டோம் அப்படிங்கறது ஒரு டெக்னிக்கா இருக்குமா உரிய கட்டணம் இல்ல இல்ல இது சுங்க கட்டணத்தை விடுங்க அது ஒரு சின்ன ஒரு ஏரியா பெரிய ஏரியா இருக்குது உதாரணமா உணவு வந்து நாங்க 5 கிலோ கூடுதலா கொடுத்துருக்கோம் இலவசமானு சொல்றாரு ஒரு ஆளுக்கு 5 கிலோ மாநில அரசுகள் வந்து இப்ப உதாரணமா பாஸ்வான் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் அது 688 லட்சம் டன்ஸ் வந்து அரசாங்கத்திட்ட கையிருப்பு இருக்குது இப்ப ராபி கிராப் பம்பர் ஹார்வெஸ்ட் பெரிய அளவுக்கு விளைச்சல் எப்பயும் இல்லாத விளைச்சல் அந்த இதையும் கொள்முதல் பண்ண போறாங்க அதை எங்க கொண்டு வைக்க போறாங்க இதை காலி பண்ணலாம் இல்லையா இந்த நேரத்தில் இதை காலி பண்ணலாம் இது என்ன சொல்றாரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூடுதலா உங்களுக்கு மாநில அரசாங்கங்களுக்கு தேவைன்னா மக்களுக்கு தர்றதுக்கு தேவைன்னு மாநில அரசாங்கம் சொன்னா நீங்க வந்து அரிசியை 16 ரூபாய் கிலோ கொடுத்து வாங்கிக்கோங்க நாங்க இலவச குறைந்த விலையில உங்களுக்கு தர்றோம் இலவசமா தர தயாரா இல்ல இதுதாங்க மத்திய அரசாங்கத்துடைய ஸ்டாண்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க வந்து லாக்டவுனையும் அமுல்படுத்தணுங்கிறாங்க அதுல வந்து எக்ஸிஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில முக்கியமான தொழில்கள் அங்கே ஹாட்ஸ்பாட் இல்லாத பகுதிகளில்
ग्रीन एरिया आरेंज एरिया प्रिच वांग अल सल சில நடைமுறைகளை அனுமதிக்கலாம் சரி அதை விட்டு அடைச்சி வச்சிட்டு மக்களை அவங்களுக்கு நிவாரணமும் தர மாட்டோம் அவங்க வீட்ல அரிசி மூட்டை இருக்குன்னா என்ன அர்த்தம் எல்லார் வீட்லயும் அரிசி மூட்டையா இருக்குதே அவன் பட்டினில சாக போறான் நீ நோயில சாகறானே இல்லையோ பணம் கொடுக்கலனா பட்டினில செத்து போய்டுவான் என்ன இறுதியா ஒரு கேள்வி ரொம்ப சுருக்கமா சொல்றேன் ரொம்ப சுருக்கமா பதில் எதிர்பார்க்கறேன் ஒரு 6 மாசத்துக்கு இதை நாங்க ஒத்தி வைக்கணும்ங்கறதே எங்களுடைய கோரிக்கைங்கிறது லாரி உரிமையாளர்கள் சங்கத்துல இருந்து கோரிக்கை வைக்கறாங்க இந்த சுங்க கட்டணம்ங்கிறது ஒத்தி வைக்கிறதே இல்லங்க சரி அதுவே சரியான கோரிக்கை இல்ல சரி வசூலே பண்ண கூடாது இந்த பீரியட் அது எத்தனை மாசத்துக்கு எவ்வளவு மாசம் கொடுத்துட்டு ஒத்தி வைங்கறதெல்லாம் சரியான விஷயம் இல்ல அது எவ்வளவு நாளைக்கு இருக்கணும் எவ்வளவு மாசத்துக்கு இருக்கணும் அப்படிங்கறது நாட்ட போய் கொலை அடிச்சிட்டு எவ்வளவு நாளைக்கு ஊரடங்கு கண்டினியூ பண்றீங்களோ அவ்வளவு நாளைக்கு இருக்கணும் சரி ஊரடங்கு முடிக்கிற வரைக்கும் இருக்கணும் அதான் சரியான கோரிக்கை கொடுக்கப்பட வேண்டும் ஒத்தி வைனா வைப்பாங்க பின்னாடி மொத்தமா கொடுப்பாங்க இப்ப இந்த இஎம்ஐ ஒத்தி வைக்கறாங்கல்ல 4வது மாசத்துல 4 மாசத்துக்கான இஎம்ஐ பிளஸ் இன்ட்ரஸ்ட் அவவே என்ன சொல்றா தெரியுமா இப்பவே புடிச்சுக்கோ எனக்கு வேணாங்கறான் 4 மாசம் மொத்தமா என்னால தர முடியாது 4 மாசமா 6 மாசமா தெரியாது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க லாக் டவுன்னா நிச்சயமா மக்களை வெளிய விடாம ஊரடங்கு நடத்தினா பரவாயில்லை சரி வெளியில அனுமதிக்கிறீங்க அங்க ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும்ங்க இன்னைக்கு ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்கக்கூடிய மிக ஆபத்தான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு பத்திரிகைகள்ல வந்திருக்கு நேத்து சொல்லியிருக்காங்க அறிகுறி என்ன ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா சிம்டம்ஸ் வெளியே தெரியாம இருக்கிற அசிம்டமேட்டிக் மைல்ட் சிம்டமேட்டிக் நோ சிம்டமேட்டிக் பேஷன்ட்ஸ் இருக்காங்க பாருங்க இவங்க தான் ரொம்ப வேகமா பரப்பிட்டு இருக்காங்க இவர்களை கண்டுபிடிப்பதற்கு நம்மளே எந்த சாதனமும் இல்ல இந்தியாவுல இல்லன்னு ஓபனா சொல்றது ஐசிஎம்ஆர் சரி ஏசிம்டமேடிக் பேஷன்ட்ஸ் கரெக்டா எடுத்துங்க நேரம் இல்ல அதனால ஒரே விஷயம் சின்ன விஷயம் அப்ப என்ன பண்ணணும் முகமூடி இது முகக்கவசம் அணிகிறதும் சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக விலகலை கடைபிடிக்கிறதும் தான் ஒரே வழி இத மக்கள் கண்டிப்பா செய்யணுங்க செய்யாதவங்க கடுமையா தண்டிக்கணும் அதான் நான் சொன்னேன் கருத்து கருத்துக்கு நன்றி சார் உங்களுடைய நிறைவு கருத்தா ரொம்ப சுருக்கமா அதாவது இந்த ஊரடங்கு தொடர்ந்து இன்று முதல் ஒரு நல்ல செய்தி வரும் குறிப்பாக சில நிறுவனங்களை திறப்பதற்கு அரசு அனுமதி தருவார்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது தடைப்பட்டிருக்கிறது குறிப்பாக என்ன ஒரு மாதத்துக்கு மேலே கடைகளை பூட்டப்பட்டிருக்கிறது இந்த பூட்டிய கடைக்குள்ளே இருக்கிற சிமெண்டை பார்த்தீங்கன்னா கல்லாயிடும் அப்படியே ஆக இதையெல்லாம் எடுத்து இடமாற்றுவதற்கு இல்லை உள்ளே கட்டமைப்பு சிறிய அளவில் செய்யக்கூடிய வெளியூர்காரங்களுக்கெல்லாம் 25 பேர் 40 பேர் லேபர்ஸுக்கு இன்னைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் சரி செய்ய முடியக்கூடிய சூழல் இருக்கு ஏன்னா இந்த பொருள்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அதே போன்று கடைகளை முழுமையாக பூட்டி வைத்துக் கொண்டிருந்தால் அதை எடுத்து சுத்தம் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு அதை சுத்தம் செய்வதற்கு கூட வாய்ப்பு தரவில்லை என்று சொன்னால் அங்கு பலாயிர கோடி கணக்கான இழப்பீடுகளை வியாபாரிகள் சந்திக்க நேரிடும் ஆகவே அரசு வணிகர்களை கட்டாயமாக சுழற்சி முறையிலே கடைகளை திறப்பதற்கு ஒரு வாய்ப்பு தரப்பட வேண்டும் சுழற்சி முறை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மளிகை கடை காய்கறி கடைகள் மட்டும் திறந்திருக்கு இந்த சுழற்சி முறையில் நம்ம கொண்டு வரலாம் இது போல திட்டங்களை உடனடியாக அரசு அமல்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா ஒரு வீட்டில் மின்சாரம் கெட்டு போனாலும் சரி ஒரு மிக்சி கெட்டு போனாலும் சரி ஒரு மோட்டர் தண்ணி எடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் சரி அதற்கு அந்த ரா மெட்டீரியல் பொருள் கொடுத்தா மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும் ஆகவே இது போன்ற நிலையில் எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா தேவைகளும் இருக்கிறது இதற்கேற்ப சுழற்சி முறைகளை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் இன்னொரு இறுதியான ஒரு நிறைவான கருத்து இன்னைக்கு எல்ஐசி சொன்னாங்க எல்ஐசி போன்ற நிறுவனங்களிலே கட்டிய பணங்களை திரும்ப பெறாமல் இடையில விட்டுருவாங்க ஒரு 10 இஎம்ஐ கட்டியிருப்பாங்க ஒரு 15 இஎம்ஐ கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதோடு விட்டுருவாங்க இந்த பணங்கள் பல ஆயிரம் கோடிகள் இருக்கிறது இதையெல்லாம் அரசு இப்போ கணக்கிட்டு அந்த பணங்களை ஏழை எளிய மக்களுக்கு உதவிடுவதற்கு அரசு உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வரிசூடு பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது பிரதமர் வந்து மெயில்ல பாக்குறாரு சொன்னாரு ஆனா எங்களுடைய தலைவருங்க சவுத் இந்தியா மோட்டார் அசோசியேஷன் அவர் சண்முகப்பா கோபால் நாயுடுல கடிதம் எடுத்துமே அவர் அலுவலகத்திலே கொடுத்திருக்காங்க டோலை வந்து இந்த நேரத்தில் ரத்து செய்யுங்க அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸில் 6000 கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு மிச்சம் ஆகுது இதெல்லாம் கடிதம் ஐஆர்டியில் கொடுத்துருக்காங்க நேரடியாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது மாதிரி கடிதத்தை எடுத்து இது மக்களுக்கான நேரம் இது மக்களுக்கு இந்த மாதிரி கிரைசிஸில் பண்ணணும் வேர்ல்டு வாரில் இறந்த அளவுக்கு இப்போ இந்த வேர்ல்டு லெவலில் உயிரிழப்பு இல்லை பிரதமர் வந்து ஒரு வேலை மெயிலையும் ட்விட்டர் மட்டும் தான் பார்ப்பாரோ நம்ம தெரியல நேரடியாக கொடுத்த கடிதத்தை பார்க்கலையே மெயிலே அமைச்சிருக்கோம் போல இருந்தால் நேரடியாக கொடுத்தோம் நடக்கலை இவர் சொல்றாரு நடக்குதுன்னு எங்களுக்கு இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸில் இருக்கிற பணம் மிச்சம் அவரை
நன்றி வணக்கம்।